வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம வண்ணத்திரை நிகழ்ச்சியில் கெத்து உதயநிதி ஸ்டாலின், ஏமி ஜாக்சன், சத்யராஜ், கருணாகரன், மைம் கோபி, விக்ராந்த், ராஜேஷ் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சுகுமார் ஒளிப்பதிவில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் இந்த படத்தை இயக்கியிருக்காரு திருக்குமரன். தயாரிச்சிருக்காரு ரெட் ஜெயின் மூவிஸுக்காக உதயநிதி ஸ்டாலின். இந்த படத்துடைய கதை, ஹீரோ உதயநிதி ஒழுக்கமான இளைஞனாக லைப்ரரியில் வேலை பார்க்குறாரு. இவருடைய அப்பா சத்யராஜ் ஒழுக்கமான உடற்கல்வி ஆசிரியர், அவ்வப்போது தவறுகளை சுட்டி காட்டுவார். இவர் வேலை பார்க்குற பள்ளிக்கு பக்கத்தில் மைம் கோபி ஒரு மதுபான கடையை திறக்கிறதுனால குடிகாரர்கள் அங்கே குடிச்சிட்டு வந்து இவருடைய பள்ளியில் கலாட்டா பண்ணுறாரு. இதனால் சத்யராஜ் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அதனால் சத்யராஜுக்கும் மைம் கோபிக்கும் இடையே மோதல் ஏற்படுது. மைம் கோபி சத்யராஜோடைய மோதிரத்தை கையில் பிடித்தபடியே கொலை செய்யப்படுறாரு. இதனால இந்த கொலை பழி சத்யராஜ் மேலே விழுது அவர் கைது செய்யப்படுறாரு. இதற்கிடையே விக்ராந்த் சர்வதேச குற்றவாளிகளின் நபராக இந்தியாவில் மிகப்பெரிய விஞ்ஞானியை கொலை செய்வதற்காக உதயநிதி இருக்கிற ஊருக்குள்ள வராரு. தன் அப்பா மீது விழுந்த கொலை பழியை உதயநிதி எப்படி நீக்கிறாரு, விக்ராந்தை பிடித்து எப்படி விஞ்ஞானியை காப்பாத்துறாரு, இதற்கிடையே தன் போலீஸ் நண்பன் கர்ணாவுடன் எப்படி நட்பா பழகிறாரு, தன் காதலி எமி ஜாக்சனுடன் எப்படி நட்பா காதலுடன் இருக்கிறாரு அப்படிங்கறதான் இந்த படத்துடைய கதை. ஹீரோ உதயநிதி பலமுள்ள இளைஞனுக்கு உண்டான உடற்கட்டோடும் நிதானமான குணத்தோடும் நடிச்சிருக்காரு. லைப்ரரியில புக்கு திருடுற எமி ஜாக்சனை கண்டுபிடித்து காதலிப்பது இளைஞர்களின் பிரதிபலிப்பு. சத்யராஜ் பொறுப்பான அப்பா, ஆசிரியர், சமூக சேவகர் என்று மூன்று குணநலங்களையும் ஒரே கதாபாத்திரத்தில் கொண்டு வந்து சிறப்பு சேர்த்திருக்காரு. சுகுமாரின் ஒளிப்பதிவில் ஒவ்வொரு காட்சியும் ஓவியம் வரைந்தது போல் சிறப்பா அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் கெத்து சத்து. இனி அடுத்த வாரம் வேற புது படங்களோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.